இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாக தனித்தனியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 3-4 வசனங்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசிக்கிற வேதவசனம் சொல்லுகிறது, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், இந்த நாட்கள் ஒரு பதற்றம் நிறைந்த, மனம் பதறுகின்ற ஒரு நாட்களாய் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் வருகின்ற செய்திகள் மிகவும் அச்சத்தையும்
பதட்டத்தையும் உண்டாக்குகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இனி வரும் நாட்கள் எப்படி இருக்கும், என்ன சம்பவிக்கும் என்பதை குறித்து ஒரு தெளிவில்லாத நிலைமையில் அந்த நாட்களை குறித்து வருகின்ற செய்திகளும் ஒரு பதற்றமான பதறுகின்ற ஒரு செய்தியாகவே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் அநேகர் தங்களுடைய நிரந்தரமான ஒரு வருமானத்தை இழந்திருக்கிறார்கள், தொழிலில் இழந்திருக்கிறார்கள், வேலையை இழந்திருக்கிறார்கள். இப்படி பலவிதத்தில் தங்களுக்கு வர வேண்டிய வருமானத்தை இழந்திருக்கின்ற ஒரு கால சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இன்னும் அநேகர் தங்களுடைய சொந்த பந்தங்களை, உறவுகளை இழந்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆக இனி வரும் நாட்களை நாம் எப்படி கடந்து போகப் போகிறோம், இனி வரும் நாட்கள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை குறித்த ஒரு பெரிய அச்சத்தோடு மனுக்குலம் நகர்ந்து கொண்டிருக்கிறார். சிலர் வெளியிடங்களிலே சொந்தமாக ஒரு வீட்டை வாங்கியிருப்பார்கள், இல்லையென்றால் ஒரு வாகனத்தை வாங்கியிருப்பார்கள், இல்லையென்றால் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு அங்கே பேங்குகளில் வங்கிகளிலே கடன் வாங்கியிருப்பார்கள், வீட்டுக்கு கடன் வாங்கியிருப்பார்கள், வாகனத்துக்கு கடன் வாங்கியிருப்பார்கள். இப்பொழுது அதை திரும்பி செலுத்த வேண்டிய ஒரு நிலை உண்டாயிருக்கிறது. கடந்த நாட்களிலே அவை செலுத்தப்பட வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் காலதாமதம் பண்ணி நீங்கள் செலுத்தலாம் என்று சொல்லி அதற்கான ஒரு கால அவகாசத்தை அரசாங்கமும் கொடுத்தது, வங்கிகளும் கொடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது நிலைமை அப்படி இல்லை. எல்லாரும் பணத்தை வங்கிகளில் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் வந்திருக்கிறோம். ஆனால் நமக்கு வர வேண்டிய வருமானங்கள், தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, இல்லை என்றால் நாம் கொடுத்து வைத்த இடங்களிலே, இல்லை என்றால் மற்ற இடங்களிலே வர வேண்டிய பணங்கள் நமக்கு வந்திருக்கிறதா இல்லை அது வருமா என்பது ஒரு சந்தேகத்துக்கு உரிய இடமாக இருக்கிறது. இன்னும் சிலருக்கு வேலையை இழந்து போய்விட்டார்கள், இன்னும் சிலர் தொழிலை இழந்து விட்டார்கள். வாடகைக்கு இடம் எடுத்து தொழில் செய்து கொண்டிருந்திருப்பார்கள். இந்த நிலைமை பார்க்கும் பொழுது வாடகை செலுத்த முடியாதபடியினாலே அங்கே கொடுத்திருந்த மொத்த தொகையும் அந்த வாடகையில் கழிந்து போய்விட்டது. இப்பொழுது திரும்ப தொழில் ஆரம்பிக்க வேண்டுமென்றால் திரும்ப முதலிலிருந்து முதலீடு செய்ய வேண்டும். ஆனால் முதலீடு செய்தால் அவ்வளோ சீக்கிரமாய் முன்னே போல தொழிலில் வளர்ச்சி அடைய முடியுமா, ஒரு சந்தேகம். இப்படி பல நெருக்கடிக்குள் அநேக பிள்ளைகள் இந்த நாட்களில் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மனம் பதர்வுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று. நீதியை சரி கட்டுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நீதியை சரி கட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஒருவேளை உங்களுக்கு தொடர்ந்து நல்ல ஒரு வருமானம் இருந்து கொண்டிருக்கலாம், தொழிலிலே நல்ல வளர்ச்சி இருந்த நாட்களில் இருந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை உங்கள் வேலையை நீங்கள் இழக்காமல் உங்களுடைய முதலாளிகள் உங்களுடைய சம்பளத்தை இன்றளவும் சரியாக கொடுத்து கொண்டிருக்கலாம். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியான ஒரு காரியம், கர்த்தருங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் இதை தவிர்த்துவிட்டு வேலை இழந்து, தொழில் இழந்து, வருமானத்தை இழந்து, கடன் சிக்குண்டு யான் அடுத்து என்ன செய்வேன் அப்படின்னு பதறுகிற பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் பதற வேண்டாம், பயப்பட வேண்டாம், திடன் கொள்ளுங்கள் என்று. ஏனென்றால் இந்த உலகத்தை, ஒற்றுமொத்த உலகத்தையும் ஆளுகை செய்து வழி நடத்துகிறவர், அங்கெல்லாம் தம்முடைய சித்தத்தை செய்கிறவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம் இந்த உலகத்தின் சூழ்நிலைகளில் வருகின்ற எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். உங்கள் நம்பிக்கையை நீங்கள் இழந்து போக வேண்டாம். நீங்கள் தேசாய தீர்க்கதரிசின் புஸ்தகங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, வேதத்தில் இன்னும் அநேக புஸ்தகங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, ஒன்றும் முடியாது, எல்லாம் முடிந்தது என்ற நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி மீண்டும் அவர்களை துளிர்க்க செய்து
மீண்டும் முன்பை விட அதிகமான நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு வளர்ச்சி அடைவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இதை நாம் வேதத்திலே அநேக இடங்களிலே நாம் என்ன செய்ய முடியும், வாசிக்க முடியும். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கின்றவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே முடியும், வேற யாராலும் முடியாது. தூசியில் புழுதியில் இருக்கிறவனை தூக்கி, குப்பையில் இருக்கிறவனை தூக்கி அரியானையில் உட்கார வைக்கக்கூடிய வல்லமை சத்துவம் படைத்தவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே ஒன்றும் இல்லாமையில் மனிதனை ஆசீர்வதித்து உயர்த்துகின்றவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே உங்கள் விசுவாசத்தை, உங்களுடைய நம்பிக்கையை இந்த நாட்களில் நீங்கள் இழந்து விடாதிருங்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் ஒருவேளை உங்கள் நிலைமை பதறுகின்ற, நாளை தினத்தை குறித்து பயப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். கர்த்தர் பேரில் உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். வேதத்திலே அநேக புருஷர்களை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்று சொல்லி, தாவீது என்று சொல்லி, யோசேப் என்று சொல்லி, யோசுவா என்று சொல்லி அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். பக்தன் யோபுவுடைய வாழ்க்கையை, சரித்திரத்தை நாம் பார்க்க முடியும். இவர்களுடைய வாழ்க்கையிலே பல முறைகள் அவர்கள் வீழ்ச்சியை சந்தித்தாலும் அந்த வீழ்ச்சி நேரத்திலே அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தையும் கர்த்தர் பேரில் தான் கொண்டிருந்த நம்பிக்கையை அவர்கள் இழந்து போகவில்லை. அந்த நம்பிக்கையை உறுதியாக பிடித்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அந்த நம்பிக்கையின் வாயிலாக மீண்டும் வெற்றி பெற்றார்கள். ஒரு சமயத்திலே தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுடைய மனைவி, பிள்ளைகள், அவனுடைய எல்லாவற்றையும் எதிரிகள் அங்கே பிடித்து கொண்டு எடுத்து கொண்டு போய் விடுவார்கள். இப்பொழுது தாவீது மிகுந்த ஒரு வேதனைக்குள்ளாக்கப்படுவார். அப்பொழுது கர்த்தரிடத்திலே அவர் ஜெபம் செய்வார். கர்த்தரிடத்திலே கேட்பார், ஆண்டவரே நான் இதெல்லாம் மீட்டுக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்பார். ஆண்டவர் சொல்வார், நீ போ, நான் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி மீண்டும் அவன் போய், தாவீது ராஜா போய் யுத்தம் செய்து அவர்களை சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களையும் தங்களுடைய பொருட்களையும் மீட்டு கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். சற்று நாட்களுக்கு முன்பு தாவீது மிகவும் பதறிக்கொண்டிருந்தார். ஆனால் நம்பிக்கை இழக்கவில்லை, விசுவாசத்தை இழக்கவில்லை, உறுதியாக கர்த்தரை பிடித்து கொண்டிருந்தார், எல்லாவற்றையும் பெற்று கொண்டார். அதே நிலைதான் இன்று. ஒருவேளை உலகம் சொல்லலாம், நாளைக்கு வேலை வாய்ப்பு வரப்போறதில்லை, தொழில் முன்னேற போறதில்லை. தொழில் முன்னேறுகிறதோ இல்லையோ, வளர்ச்சி பெறுகிறதோ இல்லையோ, வேலை வாய்ப்பு பெறுகிறதோ இல்லையோ, கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் பட்டினியாய் கிடப்பதில்லை. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களோ ஒருபோதும் பட்டினியாய் இருப்பதில்லை. சிங்கம் ஒருபோதும் பட்டினியாய் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அது நினைத்த இரையை தான் நினைத்தபடி எடுத்து சாப்பிடுவதற்கான எல்லா அதிகாரமும் சூழ்நிலையும் அதற்கு உண்டு. அப்படிப்பட்ட சிங்கம் ஒருவேளை கூட பட்டினியாக இருக்கலாம், ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் பசியும் பட்டினியுமாக இருக்கவே மாட்டார்கள். அப்படி தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆகவே இந்திய சூழ்நிலைகள், இந்த காலநிலைகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம், உங்கள் விசுவாசத்தை இழந்து விட வேண்டாம், உங்கள் நம்பிக்கையை இழந்து விட வேண்டாம். உங்களை தனித்துவமாக கர்த்தர் சந்திக்க, உங்களை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு காரியத்தை நீங்கள் வேதத்தில் பார்க்க வேண்டும். முழு உலகத்தையும் அழிக்க சித்தம் கொண்ட தேவன் ஒரே ஒரு குடும்பத்தை மாத்திரம் காப்பாற்ற சித்தம் கொண்டார். நோவாவையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்ற சித்தம் கொண்டார். யோசித்து பாருங்கள், இன்றைய உலகத்திலே ஏதோ ஒரு பகுதியில் வசிக்கிற ஒரு குடும்பத்தை மட்டும் காப்பாற்றிவிட்டு மீது முழு உலகத்தையும் கர்த்தர் அழிக்க சித்தம் கொண்டால் சாத்தியப்படுமா? அந்த மனிதனிடத்திலே நான் உன்னை மட்டும் காப்பாற்ற விரும்புகிறேன், நீ உன் குடும்பமும் நான் சொல்லுகிறபடி செய் என்று சொன்னால் அவன் நம்புவானா? நம்ப மாட்டான். அது எப்படி உலகத்தில் எல்லாத்தையும் அழைச்சிட்டு என்னை மட்டும் எப்படி ஒரு காப்பாற்ற முடியும்? சாத்தியமில்லை என்று சொல்லி நம் நினைப்பார்கள். ஆனால் அன்று பாருங்கள், நோவா அதை நம்பினார், விசுவாசித்தார், பேலையை உண்டு பண்ணினார். அதற்குள் அவர் சென்று அடைக்கலம் புகுந்து விட்டார். கர்த்தர் அவர்களை மாத்திரம் காப்பாற்றினார். இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை அதுதான் சொல்லுது, என்னை நம்புகிறவர்களை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை,
என்னை நான் விசுவாசித்து என் கற்பனைகளை என் பிரமாணங்களை கை கொண்டு அதில் உறுதியாக இருக்கிறவனை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனம் பதறி கொண்டு இருக்கிறவர்களே நீங்கள் பதறாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், ஜீவாதிபதி இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த காலநிலைகளை பார்த்து பயப்படாதிருங்கள், சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதிருங்கள், இயேசு உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் உதவி செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார், புதிய காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பஞ்ச காலத்தில் விதை விதைத்து ஈசாக்கு 100 மடங்கு பலனை பெற்றார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். சிலர் சொல்லுவார்கள், இந்த நேரத்தில் தொழில் ஆரம்பிப்பது சரியான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருக்கலாம் உலகத்தின் பார்வையில். கர்த்தர் உங்கள் மனதில் ஏவுவார் என்று சொன்னால், உங்களுக்கு அந்த தொழில் தெரிந்திருக்கும் என்று சொன்னால், கர்த்தரை நம்பி அவர் உங்கள் இருதயத்தில் பேசுவார் என்று சொன்னால், நீங்கள் புறப்பட்டு போங்கள், தாராளமாக உங்கள் தொழிலை ஆரம்பியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆம், ஆபிரகாம் துறவு தோண்டினால் அங்கே தண்ணீர் வருகிறது, மற்றவர்கள் தோண்டினால் தண்ணீர் வருவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் விசேஷித்த நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, இந்த கொரோனா காலத்தில் எத்தனையோ பேர் எதெல்லாமோ இழந்திருக்கிறாங்க, உயிர்கள் இழந்திருக்கிறார்கள், உடைமைகள் இழந்திருக்கிறார்கள், தொழில் இழந்திருக்கிறாள், வேலை இழந்திருக்கிறாள், அப்படி இழப்புகள் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இழப்புகள் நம்மை பாதிப்படையே செய்து விட முடியாது. கர்த்தர் உங்களை தினமும் போஷிப்பார், கர்த்தர் தினமும் உங்களை உடுத்து வைப்பார், தினமும் உங்களுக்கு உறைவிடத்தை கொடுப்பார். நீங்களோ அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள், அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். அந்த நம்பிக்கையின் அடையாளம் என்ன? அந்த விசுவாசத்தின் அடையாளம் என்ன? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அவருடைய வார்த்தையின்படியே எல்லா காரியத்தையும் செய்யுங்கள், உங்களை சீர்படுத்தி கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நாம் கண்களின்படி நாம் ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக தந்தையை, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை கனப்படுத்தி உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. இதோ இந்த உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். என் வேலை போய்விட்டதே, என் தொழிலில் நஷ்டமடைந்து விட்டனே, என் வியாபாரத்திலே நான் போட்டிருந்த முதலீடுகள்லாம் போய்விட்டதே, நான் இன்னும் திரும்பவும் எப்படி நான் தொழிலை ஆரம்பிப்பது, என் தேவை வீட்டுக்கு வாடகை கொடுக்க வேண்டியிருக்கிறதே, என் வீட்டுக்குரிய மாத தவணை தொகையை நான் கட்ட வேண்டியிருக்கிறதே, என்னிடத்தில் இவ்வளவுதான் வருமானம் இருக்கிறது, இதற்கு மேல் வருமானம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்லி அநேகிருந்த வேலையிலே ஆண்டவரையும் உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனம் பதறுகிறவர்களே பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்வேன். ஆம், நீர் ஒருவர் மாத்திரம் இந்த வேலையில் உதவி செய்ய முடியும். அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய தேவைகளை சந்திப்பீராக, அவருடைய பொருளாதார தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே, இந்த இக்கட்டான ஒரு சஞ்சலமான ஒரு நெருக்கடியான அந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து உம்மை இறுக பிடித்து கொண்டு உம்முடைய வழிகளில் நடந்து ஜெயம் பெறுவதற்கு உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தினவர் நீர், இன்றும் நடத்தி கொண்டிருக்கிறவரும் நீர், இனிமேலே நடத்த போகிறவரும் நீர் ஆண்டவரே. எங்களால் ஒன்றும் கூடாது ஐயா. இதோ உம்முடைய வார்த்தையை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக, அவருடைய விசுவாசத்தை நம்பிக்கையை வர்த்திக்க பண்ணுவீராக, உம்முடைய பலத்தினால் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பலப்படுத்துவீராக, பயப்படாதிருங்கள் என்று சொன்னவரே பயத்தை அகற்றி போடுவீராக, பதற்றத்தை எடுத்து போடுவீராக, திடனை கொடுப்பீராக, புதிய காரியத்தை இன்றை செய்வீராக. உம்முடைய வார்த்தையை செவி கொடுத்து வார்த்தையின்படி நடந்து உம்மேல் நம்பிக்கை வைத்து உறுதியாய் எல்லா காரியத்திலையும் வெற்றி பெற நீர் கிருபை தாரும். நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதான சந்தோஷத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்து ஆசீர்வதிப்பீரா. நன்மையினாலும் கிருபையினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் முடிசூட்டுகிறார். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற மலமுள பிதாவே, ஆமென்.
கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும் இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும் இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் சேவி பரத்திலிருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் மிகுந்ததோர் காலத்து ஆவி குறைவதா மீபருதிர பலத்தினால் சத்துருவை வென்றே இன்பயம் யாவும் நீங்கிற்று இயேசு கை வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை அகல ஆழ உயரமாய் எவ்வளவு கைவிட மாட்டா காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் சொல்லுகிறோமே
சோதனை காடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தெய்வாட்டுக்கு நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாயாளுகிறீரே ஏகமாய் நீர் ரட்சிக்க பாடுகிறீர் உன்னத கர்த்தரே. மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் தயான மைந்தனாய் மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் தயான மைந்தனாய் இதை நீக்கும் நேசனாய் இதை நீக்கும் நேசனாய் வந்தேன் சொந்தமாய் நானே நல்ல மேய்ப்பன் சீரரும் நாளிலே நீ மறப்பாய் மேய்ப்பனை மந்தை